ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் வேர்ல்ட். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயநாடு ட்ரிப்போட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் குட்டி குட்டியாக போகிறதுனால உங்களுக்கு வந்து எக்ஸைட்டடாக இருக்கும் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 12:00 வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. ஸோ ஸ்வீட் வந்து நம்ம கேக் கட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ராவல் புக் பண்ணும் போதே வந்து அவங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட்டாக நான் வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி கம்பல்சரி வந்து நைட் ஒரு கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். சரி, அவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜீப்புன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும், அவர்கிட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவர் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவார் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் வந்து சூப்பர்ரா, இந்த மாதம் போகுது 30th பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து சூப்பராக போச்சு. இந்த கேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான் வந்து செம்ம சொதப்பல். இந்த இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஜீப்பில் தான் வந்து நம்மளோட கேக் வந்துச்சு. நாங்கள் வரும்போது வந்து ஒரு ஜீப்பில் வந்து 15 பேர் உட்காந்துட்டு வந்தோம். அந்த மாதிரி வந்து 3 ஜீப் வந்துச்சு. இப்போ இந்த ஒரு கேக்காக இந்த ஒரு ஜீப் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, இந்த டீ நாயர் டீ கடை ஷாப்லேருந்து நம்மளுக்கு வந்து மேலே வயநாடு வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அந்த ஜீப்போட பெட்ரோல் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் வந்து என்ன நினச்சேன், வந்து இங்கேயே எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அந்த கேக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா, அந்த கேக் அரேஞ்ச்மெண்ட்டோட ரேட் எவ்வளோ தெரியுமா, 2000 ஆச்சு. இங்கேருந்து நான் வயநாடுக்கு ட்ரிப் பிளான் பண்ணதே வந்து 1800 பர் ரேட்டு தான். அதுவும் ப்ரைவேட்டாக வந்து நம்மளுக்கு 10 தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். பட் இந்த கேக்கோட ரேஞ்சே வந்து 2000 ஆகிடுச்சு. சத்தியமாக எனக்கு வந்து ஜீர்ணிக்கவே முடியாது. நான்லாம் வந்து சுத்த கஞ்சர் பிசினாரி, அதெல்லாமே என்கிட்ட வந்து காசும் அவ்வளோவா இல்லை. நான் கரெக்டாக வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அமௌண்ட்டு. ஸோ வந்து என்னால் இவ்வளோ அமௌண்ட்லாம் சார்ஜ் பண்ண முடியாது. கேக் மட்டும் நான் அமௌண்ட் கொடுக்குறேன். நீங்கள் முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஜீப் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார், எனக்குமே இது தெரியாது ஃபஸ்ட் டைம், ஸோ வந்து நீங்கள் தராதிங்க, நான் அமௌண்ட் பே பண்ணிக்கிறேன், நீங்கள் கேக்கோட அமௌண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிம்மதியாக ஆகிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் போயிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் டீட்டெயிலாக கேட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, என்ன மாதிரி ஏமாந்து போயிடாதீங்க. அது இல்லாமல் வந்து அவங்களுக்கும் கஷ்டம் ஆகக்கூடாதுல்ல. ஸோ வந்து நானும் கொஞ்சம் சடனாக வந்து அப்செட் ஆகிட்டேன். ஆனால் அன்றைக்கி நைட்டே அதை பற்றி எதுவும் சொல்ல, மறுநாள் காலைல சொன்னதுனால ஒரு அளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. நைட் சொல்லியிருந்தாங்கன்னா சுத்தமாக மைண்ட் அப்செட் ஆகிருக்கும். சரி வாங்க வாங்க, பேக் டு த நார்மல், நம்ம வந்து செலிப்ரேஷன் மூடுக்கு போகலாம். இப்போ மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. செம்ம வேறு லெவல் செலிப்ரேட் பண்ணாங்க இவங்க எல்லாருமே. ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இவங்க ஃபுல்லாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், இவங்க யாருனே தெரியாது எங்களுக்கு. பட் அவங்க கூட செம்மையாக மிங்கிள் ஆகிட்டாங்க எங்கள் கூட. நான் வந்து என்னோடய லவ் ஸ்டோரி சொன்னதுனால, 10 இயர்ஸ் லவ் ஸ்டோரி சொன்னதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எங்களோட பேரை. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக கேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட வீட்டில் இருக்க ஆளுங்க மாதிரி எங்களுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. அவ்வளோ சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணோம். எப்படிலாம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணாங்க. ரொம்ப சூப்பர் லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பாருங்கள். ஜ When you point at this naivety, what's all you on? A story got in you, but you were like, man, what you on? Now you're like talking about the drinks I gave you dead and yo. Baby, destroying his women left, right, and center. Maybe the summer to be breaking curtains or just went there. Baby, do not mean his father or family. From his father, he gets for them. Never just step for them. From behind and say you're covered, cover you coming back from all the mess like you know nothing just bother you. Why did you get all the color and the magical poverty? Your products all around, but poverty some real. Tap it even till make it look like monetary deals. Daffodil secure like you said, get a put him in the face. You could have rose, seems like you lost the people who you could have called a further, but now you could have. செலிப்ரே
செஷன் வேற லெவலா செமையா இருந்துச்சு. எனக்கே ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டடா இருந்துச்சு. உங்க பண்ணது எல்லாமே வந்து அப்படியே பிஜிஎம்லாம் போட்டு அப்படியே பார்ட்டி லெவலுக்கு வந்து மாஸ் காமிச்சிட்டாங்க. செம்ம டான்ஸ், அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஃபைனலா எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இந்த 30th பர்த்டே என்னோட ஹஸ்பண்டோட 30th பிறந்தநாள் வந்து காட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட, அதுக்கப்புறம் வந்து கேக் கட்டிங் வித் பிஜிஎம்மோட பக்கா மாசு, அது வந்து நாங்கள் ஃபேமிலியாக இத்விக்கும் எங்கள் கூட இருந்தால் ரொம்ப சூப்பர் ஜாலியாக போச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து அவர்கிட்ட கேட்டேன், உனக்கு பிடிச்சிருந்ததா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எனக்குலாம் ரொம்ப செமையாக இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. உண்மையாக சொல்லப்போனால் இது வந்து வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸு, பார்க்குறவங்களுக்கே வந்து ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் என்ன எங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தமான ஒரு ஐடியாவே இல்லை. பட் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கன்னா வந்து நிம்மதியாக கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ரொம்ப சின்னதாக ஒரு பிளான் தான் இது. வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து நம்ம ட்ரெயின் ஏறி டியூஸ்டே மார்னிங் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போனோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அந்த பர்த்டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து பர்த்டே கேக்கில் வந்து ஹாப்பி பர்த்டே அபி ஹஸ்பண்ட் அப்படின்ற அபியில் வந்து போட சொன்னேன். இவங்க வந்து அபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. சரி ஏதோ ஒன்று. வந்து அந்த டைமில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 இருக்கும். செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தான், இத்தோ செம்ம டான்ஸ், அந்த மியூசிக்லாம் போட்டு செம்மையாக குத்தாட்டம் ஆடிட்டு இருந்தான். நிறைய ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருப்பான், அதெல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்க. வேறு லெவல் காமெடியாக இருந்துச்சு. நாங்களுமே செம்ம ஆட்டம் போட்டோம், என் ஹஸ்பண்ட் நான் செம்ம டான்ஸ் ஆடினோம். கூட வந்தவங்க எல்லாமே சூப்பராக டான்ஸ் கம்பெனி கொடுத்தாங்க, நல்லா மிங்கிள் ஆகிட்டோம். சூப்பர் டான்ஸு நல்லா போச்சு. அன்றைக்கி நைட்டு தூக்கமே வேண்டாம், இன்றைக்கி நைட் இப்படியே போனாலே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. சில நாள் தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும், அந்த மாதிரி கிடைச்சது அந்த நாள் ரொம்ப சூப்பர் ஜாலியாக இருந்துச்சு. மறுபடியும் இந்த மாதிரி கிடைச்சா இந்த மாதிரி ஹாப்பியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்களுமே வந்து இந்த மாதிரி லாங்காக ஒரு ட்ரிப் போங்க, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. லைஃப் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்மளுக்கு காமிக்குது, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. எனக்கு வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்ட் எதாவது ஊருக்கு ட்ராவல் பண்ணலாம், எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து மைண்ட் செட் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 5000 கையில் எக்ஸ்ட்ரா மீந்துச்சுனாலுமே நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்போம். ரொம்ப மினிமலான ரொம்ப வந்து சின்ன ட்ரிப் தான் போடுவோம், அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். எங்களோட ஹார்ட் ஃபுல்லாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதிகமாக கலெக்ட் பண்ணணும்னு நினைப்போம். அதே மாதிரி வந்து ட்ரிப் போகும்போது வந்து நாங்கள் அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெமரிஸை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப பணக்காரங்களா இல்லை அடிக்கடி ட்ரிப் பிளான் பண்ணி போகிறாங்களே அப்படின்னு சொல்ல யோசிக்காதீங்க. எங்களுக்கு வந்து இந்த மந்த்லி இல்லை ஒரு 6 ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுவே வந்து ஒரு 5000 ஒரு அவங்க பர்த்டேக்கு இல்லை என்னோடய பர்த்டேக்கு வந்து பிளான் பண்ணிட்டு போவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட ஃபீலே தனி. நாங்கள் பைக்கில் தனியாக ட்ரிப் போனோன்னா அது வேறு லெவல் ஃபீலு. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இத்விக்கை கூட்டிகிட்டு வந்தேன், அவனும் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணான், ஆனால் செம்ம சேட்டாக பண்ணான். அது எல்லாமே வந்து இருந்த இந்த மாதிரி ஹாப்பியான மெமரிஸ் தான் வந்து மைண்டில் வந்து ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ வந்து நீங்களுமே வந்து இந்த மாதிரி செம்ம ஜாலியாக வந்து ட்ரிப் போங்க, உங்கள் லவ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், சூப்பராக இருக்கும் உங்களோட பயணம் எல்லாமே, சூப்பர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சரி ஒரு வழியாக வாங்க போயிட்டு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன். நான் வந்து சென்னையிலேருந்து கையிலே தூக்கிட்டு வந்தேன் அந்த கிஃப்ட்டை, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போனேன். அங்கே என் கூட இருந்தவங்க எல்லாருமே இந்த பொண்ணு சென்னையிலேருந்து அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்குறா போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துருச்சு. ஏன்னா ஃபோட்டோ ஃப்ரேமு அவ்வளோ பெரிய ஃப்ரேம் வந்து கையிலேயே தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன், ஏன்னா பேக்கில் ஃபுல்லாக பத்தவே இல்லை. இதுதான் எங்களோட டென்ட்டு, எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் மாதிரி குப்பை ஆகியாச்சு அந்த இடத்தையும். இந்த இதை பிரிக்கிறதுக்குள்ளே என்னோடய பையன் போட்டு ஒரு வழி பண்ணி எடுத்துட்டான். ஸோ வந்து வீடியோ ஒழுங்காகவே எடுக்கவே முடியல, வெறுப்பேத்தினே இருந்தான். சரி ஓகேடா அவன் வேலையை நீ பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே உட்கார வச்சிட்டோம். சேரை போட்டு அவன் சேரில் தான் உட்காருவான் அப்படின்னு சொல்லிட்டான். இது வந்து மூடல அப்படின்னா எங்களுக்கு வந்து ஃபுல் பூச்சும் உள்ளே வந்துடுது. ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தான். நீங்களும் போனீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல்லாம் கிடைக்கும், போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது வந்து அப்படியே இருந்துச்சு. என்ன கண்ணீர் வரும்னு பார்த்தா அது மட்டும் தான் இல்லை, என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல் ஃபேமிலியே வந்து நான் வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன், கஸ்டமைஸ் பண்ணி. அவங்களோட வந்து சொந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. என்னோடய மாமியார் மாமனார் அவங்க வந்து இத்துவ
இத்விக்கை வந்து பார்த்ததே இல்லை, தூக்குனதே இல்லை. ஸோ வந்து என்னோடய மாமனார் கையில் வந்து இத்விக்கை வந்து கொடுத்த மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்காவோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. ஸோ வந்து எல்லாருமே ஒரு ஃபுல் ஆர்கனைஸ்டு ஃபேமிலியாக வந்து ரெடி பண்ணேன். இதான் நான் வந்து நம்மளோட டென்ட்டு இதில் வந்து மூச்சு அடிச்சுற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அன்றைக்கி எங்கெல்லாம் போகணும், எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ் வருது, மறக்காமல் பாருங்கள். ஸ்டே டியூன்.